ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபு சமையல். இன்னைக்கு நம்ம சுபு சமையல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடை. இந்த வடை எப்படி செய்கிறதுன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். இதை வந்து நான் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஊறட்டும். உளுந்து இந்த அளவுக்கு ஊறிடுச்சு பாருங்கள். இதை வந்து நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி வடைக்கான பதத்தில் இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் இது இன்னும் கொஞ்சம் அரையணும். தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா எண்ணெயில் வந்து எண்ணெய் ரொம்ப குடிக்கும். அதனால் இந்த மாதிரி திக்கான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இது இன்னும் ஒரு சுற்று சுற்றணும். நான் சுற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்துட்டு 7 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லியலை, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு சின்ன சின்ன பீசஸ் இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1-4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்ல பிசைஞ்சு மாவோட இந்த வெங்காயம் மல்லி இலை எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி வடை சுடுறதுக்கு வந்துட்டு எண்ணெய் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கொஞ்சமாக இப்படி தண்ணி தொட்டு எடுத்துக்கோங்க. இப்படி வந்து உருண்டை மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த கையில் வச்சு இப்படி தட்டி இப்படி ஹோல்ஸ் போட்டு அதை எடுத்து இப்படி எண்ணெய் சட்டியில் போட்டுருங்க. நீங்கள் வடை ஃபஸ்ட்டு டைம் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சு அதில் இப்படி கையில் போட தெரியாதவங்க அப்படி போடுங்க. இல்லை வாழை இலையில் வச்சு தட்டி போடுறதா இருந்தாலும் அப்படி போடுங்க. இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவோ இல்லை காலையில் டிஃபனாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கடாயில் ஒட்டாமல் இப்படி வந்துடும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்படியே இதை மெல்லமாக திருப்பி கொடுங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் வடை செஞ்சு சாப்பிடுங்க. நம்மளோட கிறிஸ்பியான வடை வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஃபுல் வடையும் நான் போட்டு எடுத்துடுறேன். வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ நல்லா இருக்குது. உள்ளெல்லாம் வெந்து சாஃப்டாகவும் இருக்குது, அதே டைமில் நல்ல வெந்து நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.
தேங்க்யூ.